श्यामं वेदकौशीजभाषं श्रीवत्सांगं कौशभोद्भाषिताङ्कं पुण्योपेतं कमलायदाक्षं विष्णुं वंदे सर्वलोकैकनादम्। அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம், ஆடி மாதம் 11 நாள், ஆங்கிலத்திற்கு 2021 ஆண்டு ஜூலை மாதம் 26 திகதி திங்கட்கிழமை. இன்றைய தினத்திலே தேய்பிறை திருதியை திதியானது இன்று பின்னிரவு 2:55 வரை காணப்படுகின்றது. அதுபோல் நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் பகல் 10:26 வரை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சதய நட்சத்திரம். சுப நேரமானது 12:16 தொடக்கம், 1:50 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 7:34 தொடக்கம், 9:08 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 1:30 தொடக்கம், 3 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்களுடைய 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற இல்லை செயல்படுத்த எண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தனவரவு நிறைந்த ஒரு லட்சுமிகரமான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து வகையிலுமே உங்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற பயம் என்பன ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதை இயன்றளவில் நீங்கள் உங்களுடைய சிந்தனா சக்தியின் மூலமாக தவிர்த்து கொள்வது சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில போட்டித்தன்மையான செயற்பாடுகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் பல விடயங்களை நிதானமாக கையாள வேண்டிய ஒரு தன்மையை உடையவர்களாக நீங்கள் காணப்படுகின்றீர்கள். இன்றைய தினத்திலே இறை வழிபாடாக துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற கோபம் சினம் என்பன ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் அதனை இயன்றளவில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் ஒரு பெருமை மிக்க சிறப்பான நாளாகும். எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு சாதகமானதாகவே அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் லட்சுமி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு
தேவையற்ற சில செலவினங்கள் அல்லது எதிர்பார்க்காத செலவினங்கள் அனாவசிய செலவினங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு சுபகரமான சுபீட்சகரமான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு சாத்தியப்பாடு உடையதாகவே காணப்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மையான வெற்றிகான சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களினால் ஆதரவு கிடைக்கின்ற நாளாகவும் வெற்றிகரமான செய்திகள் கிடைக்கின்ற நாளாகவும் காணப்படுகின்றது. உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு சார்ந்தோருக்கும் வெற்றி நாளாகவே இது இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வது சிறந்த பலனை உங்களுக்கு தரும். தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் ஒவ்வொரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே நிதானமாக சிந்தித்து பலருடைய ஆதரவுடன் நீங்கள் செயற்பாட்டை செய்யக்கூடிய தன்மை இன்று உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரக்கூடியதாக அமையும். இவ்வாறு இதுவரை உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். இன்றைய தினத்திலே ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிந்தனையை நாம் நோக்குவோமானால், நாம் ஒரு நிமிடம் எமது வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என சிந்தித்து கொள்வோம். அவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என சிந்தித்திருக்கக்கூடிய நிலையிலே அல்லது சூழ்நிலையிலே தெரியமக்கு அனைத்து விடயங்களும் தெரிந்திருக்கும் என்பது ஐயப்பாடே. தெரியாமலும் பல விடயங்கள் இருக்கும் நமக்கு. அந்த வகையிலே நாம் தெரியாத விடயங்களை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது, ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு விடயத்திலே சில இடர்பாடுகளை எதிர்நோக்கக்கூடும். அவ்வாறு இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்ற சமயத்திலே ஏனைய அனுபவசாலிகளிடமோ அல்லது உங்கள் நண்பர்களிடமோ கருத்துக்களை கேட்டுவிடுங்கள். அவ்வாறு நீங்கள் கருத்துக்கள் கேட்பீர்களானால் அதனை தொடர்ந்து வரும் காலங்களில் நீங்கள் சிறப்பாக செயற்பட முடியும். அதாவது, பிறருடைய கருத்தை கேட்டால்தான் சிறப்பாக செயற்பட முடியும் என்பதற்கு மேலாக அந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கிக் கொள்ளுவதன் மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையானதாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அதுபோல் நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகளே வெற்றிகரமாக ஒரு வாய்ப்பினை தரக்கூடியதாகவும் அந்த திட்டங்கள் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் அதை அறிந்து செயற்படுத்தினால் வல்லவராகவே நீங்கள் போற்றப்படுவீர்கள். ஆகவே தெரியாத விடயங்களை பிறன் கேட்பவன் முட்டாள் என்று அர்த்தம் அல்ல. இதனை நீங்கள் அனைவருமே மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமையட்டும் என மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.